வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்கம். யாராவது பார்க்க போறோம்னா, இப்போ ஓபிஎஸ் வந்து பாஜகவோட கூட்டணி பேசுறதுக்காருன்னா தயாராயிட்டாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி சிக்கலாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறான்னு சொல்லிட்டு தூது அனுப்பியிருக்காரு. ஸோ இப்போ ஈசா யோக மையத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் இந்த சிவராத்திரி அப்போ பாஜகவோட முக்கிய புள்ளி வந்திருந்தாரு. ஸோ அவரை பார்க்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணி எல்லாம் அனுப்பல, அவரோட மகன் அனுப்பிச்சிட்டார், மித்துன் அனுப்பிச்சு பேசியிருக்காரு. ஸோ ஒரு அஞ்சு கண்டிஷன் போடுறாரு. அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமையணும், இதுதான் முதல் கண்டிஷன் போட்டிருக்காரு. அதாவது பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னா தொடரணும்னா இது ஒரு சில அஞ்சு கண்டிஷன். அதிமுக தலைமையில் கூட்டணி அமையணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிங்கிள் டிஜிட்டை தான் வந்து தொகுதி கொடுப்போம், அதுவும் நீங்கள் ஒத்துக்கணும். அதே மாதிரி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் பொறுப்பில் வந்து தூக்கணும். அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பொது இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி வந்து தவறாக பேசுனதுக்கு விமர்சனம் பண்ணதுக்காண்டி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 2026ல் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி, இது அண்ணாமலையும் சொல்லணும் மோடியும் சொல்லணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன் வந்து எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்காரு. இதுதான் இப்போ ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய திருப்பமாக அமைய போகுதுன்றாங்க. ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, முடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட அரசியல் வாழ்க்கை திருப்பியும் பார்த்தீங்கன்னா விட்ட வெளிச்சம், நல்ல வெளிச்சமாகிறது உதயமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பயம் வந்ததுனால தான் மித்துன் வச்சு வந்து சமாதானம் பேசியிருக்காரு. ஸோ இப்போ நிலைப்பட மாத்திராலும் எடப்பாடி பழனிசாமி சிக்கல், எல்லா அதிமுக தொண்டரும் ஓபிஎஸ் பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்க. என்னப்பா இவர் வந்து பெரிய வீரமுகு பேச பாஜக சரண்டர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அப்போ ஓபிஎஸ் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமான ஒரு சில கண்டிஷன் இது என்ன பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் டிடி தினங்க சசிகலாவை பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள வந்து இணைக்க மாட்டேன், அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ இந்த இத்தனை கண்டிஷனை பார்த்தீங்கன்னா பாஜக ஒத்துக்க வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை வந்த அப்புறம் தான் மிகப்பெரிய லெவலில் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ மோடி பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இடி, அதுதான் அதில் தான் கை வைக்க வாய்ப்பு இருக்கு. இடியை வச்சு எடப்பாடி பழனிசாமி ஆட்டம் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ பாஜக பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, அதனாலவே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க. வேலுமணி தங்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரல்லே பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் ஓபிஎஸ் பக்கம் போனாலும் அது ஆச்சரியம் கிடையாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.